வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் துலா ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசிக்கு மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் இப்போ நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார். இதை நாங்கள் ஜோதிடத்தில் அஷ்டாசம சனின்னு வந்து சொல்லுவோம். ஒரு ராசிக்கு மூணாவது ராசி, ஆறாவது ராசி, பதினொன்றாவது ராசியில் சனி பகவான் வரும்போது நன்மையான பலன்கள் வந்து வழங்குவார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மூணாவது ராசியில் இதுவரைக்கும் சஞ்சரித்த சனி பகவான் நன்மையான பலன்கள் வந்து தொழில் வகையில் வந்து கொடுத்துருப்பார். இப்போ உங்கள் ராசிக்கு நாலாவது ராசியில் சஞ்சரிக்கிற சனி பகவானால் அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்களை வந்து எதிர்பார்க்க முடியாது. சனி பகவானால் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து ஏற்படும். அது எந்த வகையில் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நாலாவது ராசிங்கிறது உறவினர்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ உறவினர்களோட ஏதாவது மனக்கசப்பு வர்றக்குண்டான வாய்ப்பும் உண்டு. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து ஏற்படுறக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வீடு, நிலம், வாகனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ராசியும் இந்த நாலாவது ராசி தான். அப்போ அதில் எதிர்பாராத செலவினங்கள் வந்து உண்டாகிறக்குண்டான வாய்ப்பு உண்டு. தாயாரை குறிக்கிறதும் வந்து இந்த நாலாவது ராசி தான். அப்போ தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறக்குண்டான வாய்ப்பு உண்டு. தாயாருக்கும் ஜாதகருக்குமே ஏதாவது மனக்கசப்பு உண்டாகிறக்குண்டான சாத்தியக்கூடும் உண்டு. துலா ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம்னு எடுத்துட்டோம்னா, உங்கள் ராசியை வந்து சனி பகவான் பார்க்கறதுனாலையும் உங்கள் ராசியை வந்து குரு பகவான் பார்க்காதனாலையும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் வந்து சனி பகவானுக்கு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பெரிய கெடுதல் வந்து செய்யறக்குண்டான வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியை வந்து சனி பகவான் பார்க்கறது உங்களுக்கு நன்மையான சில பலன்கள் வந்து நடக்கும். என்ன நன்மையான பலன்கள்னு பார்க்கும்போது, ஆறாவது ராசிங்கிறது வந்து எதிரி, கடன், நோய், வழக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ அந்த ராசியை சனி பகவான் பார்க்கும்போது அதில் இருக்கிற கெடு பலன்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். சில பேர் நிறைய கடன் வாங்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்குண்டான ஒரு சூழல் வந்து ஏற்படும். அப்புறம் நோய் நொடிகளை குறிக்கிறதும் வந்து ஆறாவது ராசி தான். அப்போ அந்த வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது நோய் நொடிகள் வந்து குறையறக்குண்டான வாய்ப்பு உண்டு. சில பேர்த்துக்கு வழக்கு நடந்துட்டுருக்கிறவங்களுக்கு தசாவுத்தி நல்லா நடந்துச்சுன்னா இந்த நேரத்தில் வழக்கு வந்து துலா ராசிக்காரங்களுக்கு சாதகமாக முடியும். ஆறாவது ராசிங்கிறது உடல் உழைப்பை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ அந்த வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது உடல் உழைப்பு வந்து நம்ம வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி வரும். துலா ராசிக்கு பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியை வந்து சனி பகவான் பார்க்கும்போது, பத்தாவது ராசி தொழில் வகையை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறதுனால தொழிலை வந்து விரிவுபடுத்தோன்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் விரிவுபடுத்தாமல் இருக்கிறது வந்து நன்மை அளிக்கும். அதுக்கப்புறம் கௌரவம், அந்தஸ்தை குறிக்கிறதும் வந்து பத்தாவது ராசி தான். அப்போ அந்த வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது கௌரவம், அந்தஸ்தில் ஏதாவது குறைபாடுகள் வர்றக்குண்டான அமைப்பு உண்டு தொழில் வகையில். இப்போ துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு யாருக்கு அதிக கெடுபலன்கள் நடக்கும், யாருக்கு நன்மையான பலன்கள் நடக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு லக்ன சுபர்கள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 குடையவங்க இல்லை 4, 7, 10 குடையவங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது அதிக கெடுபலன்கள் வந்து நடக்காது, நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும். அதுக்கப்புறம் மீன ராசியில் குரு பகவானோ சுக்கர பகவானோ இருந்தால் நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். கடக ராசியிலையுமே குரு பகவானோ சுக்கர பகவானோ இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிகமான கெடுபலன்கள் வந்து நடக்காது, நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும். சரி, யாருக்கு அதிகமான கெடுபலன்கள் நடக்கும்னா, லக்ன ரீதியாக 3, 6, 8, 12 அதிபதிகளுடைய தசாவுத்தி நடந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து மீன ராசியில் வந்துட்டு சனி பகவானுக்கு எதிரிகள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ, அதுக்கப்புறம் வந்து கடக ராசியிலையும் சரி செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ யாருக்கு இருக்குதோ அதிகமான கெடுபலன்கள் வந்து நடக்கக்குண்டான அமைப்பு வந்து அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு பரிகாரம்னு பார்க்கும்போது திருநள்ளாறில் சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி பகவானுடைய ஓரையில் இவங்க அந்த தீர்த்தத்தில் குளித்து சனி பகவானை மனமுருகி வேண்டுனாங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைஞ்சி நன்மையான பலன்களை வந்து வாரி வழங்குவார். அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அதிக கெடுபலன்கள் குறைஞ்சி நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும். இதோடு என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.